அதிமுகவின் ஒரே அரசியல் எதிரி திமுக தான் என்றும் அது நேற்று இன்று நாளையும் தொடரும் என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் கூறுகையில், தமிழ்நாட்டில் மேலவை கொண்டுவர வாய்ப்பில்லை என்றும், மறைந்த புரட்சித் தலைவர் மேலவை குறித்து என்ன நிலைப்பாடு கொண்டிருந்தாரோ அந்த கொள்கையை அதிமுக அரசு மேற்கொள்ளும் என்றும், அதனால் தமிழ்நாட்டில் மேலவை கொண்டுவர வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்தார். பொறுப்புள்ள மத்திய அமைச்சரான பொன் ராதாகிருஷ்ணன் அதிமுக திமுக கூட்டு வைத்து சட்டப்பேரவையில் செயல்படுவதாக பொத்தாம் பொதுவாக கருத்து கூறுவது கண்டனத்துக்குரியது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். சட்டமன்ற மேலவை நீங்க அதிமுக அரசு கொண்டு வந்தால் அதை திமுக வரவேற்கணும்னு துரைமுருகன் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது திட்டம் இருக்கா சார்? சட்டமன்ற மேலவை கொண்டு வரக்கூடிய புரட்சி தலைவர் என்ன கொள்கை, புரட்சி தலைவர் அம்மா என்ன கொள்கையோ அதான் எங்க கொள்கை. அதனால அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் ஒரு கூட்டு வைத்து கொண்டுதான் பேரவையில செயல்படுறாங்க, அவங்க முழுவதுமாக கூட்டாகவே செயல்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் அந்த கருத்தை சொல்றாங்க. இது வந்து கவுண்டர் மணி ஜோக்கு தான் ஞாபகம் இருந்துச்சு. செந்திலும் கவுண்டர் மணியும் வாழைப்பழ கதை தெரியல, அந்த கதை தான் இது. கிட்டத்தட்ட வந்து பிஜேபி அன்னைக்கு வந்து திமுகவோட கூட்டணி வச்ச போது அன்னைக்கு முரசொலி மாறன் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அன்னைக்கு பெட் ரிட்டர்னு, அவர் வந்து சுத்தமாக எந்த விதமான அளவுக்கு வந்து அவர் வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஆனால் அப்படி இருந்து கூட ஒரு வருஷம் அவர் வந்து பிஜேபி அன்னைக்கு மந்திரியாக வச்சுருந்தது. அது நல்லுறவா இல்லை கள்ள உறவா அதை முதல்ல அவங்க வந்து வெளிப்படுத்திட்டோம். ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் வந்து ஒரு பொத்தாம் பொதுவாக இந்த மாதிரி சொல்லக்கூடாது. எங்களுடைய